ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். நம்மளோட லாஸ்ட் கிளாஸில் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ டேட்டா டைப்ஸில் வந்து நம்ம வந்து நேற்று போன கிளாஸ் நான் ப்ராக்டிக்கலே செஞ்சு காட்டினேன். உங்களுக்கு என்ன தியரி செஞ்சதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கல் செய்வாங்க. நான் ப்ராக்டிக்கல் செஞ்சு தியரி செஞ்சு அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பூலியன் என்னன்னு, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னு பார்த்தோம். இப்போ பார்த்துங்க, நான் என்னென்னது பைட்னா என்னன்றது 8 பிட்ஸ். இப்போ பைட், ஷார்ட், இன்ட், லாங் எல்லாம் வந்து நமக்கு ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ். ஓகே, ஃப்ளோட் அண்ட் டபுள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தசமதானங்கள். சார் அண்ட் ஸ்ட்ரிங் வந்து, ஸ்ட்ரிங் நான் கொடுக்கல, சார் அண்ட் ஸ்ட்ரிங் வந்து நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்டை ஸ்டோர் பண்ணுற டேட்டா டைப்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ இதில் பாருங்கள், பைட் வந்து எத்தனை கேரக்டர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம்னா 8 கேரக்டர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம். இதுதான் சின்னது இன்டிஜர் டேட்டா டைப்பில். அதோடு கொஞ்சம் பெருசு ஷார்ட், இது வந்து 16 கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இன்ட் வந்து ஷார்ட்டோட கொஞ்சம் பெருசு, இது வந்து 32 கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். ரைட், லாங் வந்து பெருசு, இப்போ 64 கேரக்டர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ரைட், அதே மாதிரி தான் ஃப்ளாட் வந்து 32 கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணால் தசமதானங்கள் ஸ்டோர் பண்ணுற நேரம், சியா வந்து சாரி டபுள் வந்து 64 கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். ரைட், அதே சியா வந்து 1 கேரக்டர் ஸ்டோர் பண்ணலாம். ஸ்ட்ரிங் வந்து நமக்கு 1க்கு மேற்பட்ட கேரக்டர்ஸ் நம்ம வந்து ஷெல்ஃப் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். ரைட், இப்போ நான் இதில் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இதை நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் இதை வந்து அப்படியே நான் எடுத்துகிட்டு, இது நான் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த எக்ஸசைசஸ் நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை விளங்கியிருக்கோம் உங்களுக்கு. இதை நான் இதை அப்படியே எடுத்துகிட்டு நான் இன்னைக்கு பாருங்கள் சொல்லி தரேன் சிம்பிளாக. இதில் வந்து இம்ப்ளிசிட் காஸ்டிங்னு எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங்னு 2 விஷயம் இருக்குது. ரைட், இதில் வந்து காஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். காஸ்டிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இது படிச்சுட்டு போகிறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து என்ன பைட், இப்போ பைட் டேட்டா டைப் நினைக்கிறேன், பைட்டுன்ற டேட்டா டைப் ஏ ஈக்குவல் 10னு கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது பைட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசுனா ஷார்ட் டேட்டா டைப் பி ஈக்குவல் 100னு கொடுப்போமே. இது இன்ட் டேட்டா டைப் சி ஈக்குவல் 1000னு கொடுக்குமே. ரைட், அடுத்தது லாங் டேட்டா டைப் லாங் டி ஈக்குவல் 10000. ரைட், இப்போ பாருங்கள் இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் இது அப்போலத்தையும் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இங்கே கொடுக்குற வேல்யூஸ் எங்கே, இந்த ஏல ஸ்டோர் ஆகும், இந்த 10, இந்த 100 வந்து பியில் ஸ்டோர் ஆகும், இந்த 1000 வந்து சியில் ஸ்டோர் ஆகும், இந்த 10000 வந்து லாங்கில் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸை வந்து நான் வந்து வேறுபடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என் அடித்து பார்த்துட்டு நான் வந்து இதை ஏஐ கொடுத்தோம்னா ஏல என்ன பிரிண்ட் ஆகும், உங்களுக்கு வந்து 10ன்றது பிரிண்ட் பண்ணி காட்டும் ஏல பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த பிஏ பார்த்தோம்னா என்னது பிரிண்ட் ஆகும், இப்போ உங்களுக்கு வந்து 100ன்றது பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே, இப்போ இது வந்து என்னன்னா, இப்போ வந்து சின்னதை வந்து சின்ன ஸ்தானங்களை வந்து நீங்கள் கொடுக்குறேன்னா 10, 10, 20 இப்போ 100 வரையும் இதுக்குள்ள போகலாம். இல்லை வந்து கொஞ்சம் பைட்டில் வந்து நான் எனக்கு சொல்லி கொடுத்தேன் 100 பிரிண்ட் பண்ணலாம். இப்போ 1000 பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன ஷார்ட்டுக்கு போகணும். ஓகே, ரைட், இப்போ 1000 தான் ஷார்ட், ஷார்ட் வந்து 1000. ரைட், 10000 வரையும் போகுது. அதுக்கு மேலே போனோம்னா நம்ம எங்கே போகணும், லாங்க்கு போகணும். 100,000 மேலே போகிறதா இருந்தால் லாங்க்கு போகணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டோடு பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து இதில் 10 இங்கண்ணே. ரைட், ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்தோன்னே இந்த இன்ட்டை யூஸ் பண்ணுவாங்க சிலவங்க எல்லாத்துக்கும். இப்போ இன்ட்டை யூஸ் பண்ணால் மெமரி ஸ்பேஸ் கூட எடுக்கும். சின்ன சின்ன தானங்கள் நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் சின்ன சின்ன வேல்யூஸ் தான் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் பைட் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய வேல்யூஸ் போகிற நேரம் இன்ட் லாங் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பாருங்கள், காஸ்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது, இம்ப்ளிசிட் காஸ்டிங் எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங்னு சொல்லி. இப்போ இம்ப்ளிசிட் காஸ்டிங்கில் வந்து இம்ப்ளிசிட் காஸ்டிங்னு சொல்லலாம், இம்ப்ளிசிட் காஸ்டிங்னு சொல்லலாம், காஸ்டிங். ரைட், ரைட், கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், இப்போ இதில் வந்து இம்ப்ளிசிஸ் காஸ்டிங்கில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பார்த்தோம்னா இப்போ இதை போய் நான் சர்ச் பண்ணுறேன், இம்ப்ளிசிஸ் காஸ்டிங், இம்ப்ளிசிஸ் காஸ்டிங். ஓகே, இப்போ இம்ப்ளிசிஸ் காஸ்டிங். ரைட், இப்போ நான் இம்ப்ளிசிஸ் காஸ்டிங்னு போட்டுக்கிறேன். ரைட், இப்போ அடுத்தது வந்து எக்ஸ்பிளிசிஸ் காஸ்டிங்னு சொல்லலாம். இப்போ இதில் என்ன வித்தியாசம்னா, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்,
ஓகே நான் கமாண்ட் பண்ணுறேன், ஜாவாவில் கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்லாஷ் ரெண்டடிச்சா கமாண்ட் ரைட். ஓகே கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது இது வந்து என்னென்னா ஒரு ப்ரோக்ராமரை வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து இந்த கமாண்ட் தேவை. இப்போ இந்த கமாண்டில் வந்து இப்போ நம்ம நார்மலாக இந்த கோடிங் என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை வந்து இந்த கமாண்ட் வந்து நம்ம ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணாது, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட். இப்போ நான் வந்து இதை வந்து பைட், இப்போ இதை வந்து எக்ஸிபிட் திஸ் கமாண்ட்னா என்னன்றதை நான் விரிவுபடுத்தி காட்டுறதுக்கு தான் நான் அந்த கமாண்ட் எழுதியிருக்கேன். எக்ஸிபிட் காஸ்டிங்னா என்னன்றதை விரிவுபடுத்தி காட்டுறதுக்கு தான் இதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, டீன்றது லாங், டி ஈக்குவல் ஏன்னு போடுறேன், டி ஈக்குவல் ஏ. இப்போ டியில் வந்து இப்போ டி எங்கே கொடுத்தோம்னா டிட என்ன பிரிண்ட் ஆகும் பாருங்கள், டியில் 10 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா டி ஈக்குவல் ஏன்னு கொடுத்தோம்னா என்ன சொன்ன டி ஈக்குவல் ஏன்னா ஏல என்ன பெருமானம் இருக்குது, 10 வந்து ஏக்கு வரும், இப்போ ஏ இங்கே வந்துருச்சு, அப்போ டியில் வந்து என்னது ஏ வந்து உள்ளடங்கும், அப்போ இங்கே வந்து என்ன டியில் கொடுத்தோங்க 10 வந்துச்சு. இதே வந்து டி ஈக்குவல் பின்னு கொடுங்க என்ன வருது, இப்போ 1000 வந்துச்சு. இதே டி ஈக்குவல் சி கொடுங்க என்ன வருது, 1000 வந்துச்சு. ரைட், இப்போ நம்ம ஏஐ வந்து டிக்கு ஈக்குவல் பண்ண முடியுமான்னு, இப்போ பெரிய வேல்யூஸை வந்து இப்போ இதை வந்து இதுக்குள்ளே வந்து இதை உள்ளாட போடலாம், இதை போடலாம், இதை போடலாம், ஆனால் இதுக்குள்ளே கொண்டு போயிட்டு இதுக்குள்ளே கொண்டு போயிட்டு இதை போடலுமா, ஏன்னா இது வந்து பெரிய இது, இப்போ இதுக்குள்ளே போட்டால் நமக்கு எரர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்கிறோம் நம்ம எக்ஸ்பிளிக் காஸ்டிங் சொல்லி, இப்போ வந்து சி ஈக்குவல் டின்னு கொடுக்கணும், பார்த்தீங்கன்னா எரர் வருது, ஏன்னா எதாவது பண்ண முடியாது. இங்கே ரிக்யர் டைப் இன்ட் ப்ரொவைடட் லாங், ஏன்னா ஏழாது, ஏன்னா இது வந்து இவர் வந்து பெருசு பெரியவர், இவரை கொண்டு போய் சின்ன ஒருத்தரால் தூக்க இயலாது, ஒரு பாரம் மாதிரி ஒரு பெரிய ஒரு மூட்டையை கொண்டு போய்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆள் கையில் சின்ன பொடியும் கையில் கொடுக்குற மாதிரி தான். அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா ப்ரோக்ராமிங் டைமில் காஸ்டிங்னு ஒன்று விஷயம் இருக்குது. இப்போ காஸ்ட் பண்ணணும், காஸ்ட் பண்ணோம்னா இப்போ அந்த எரர் போயிடும். இப்போ சியை பிரிண்ட் பண்ணால் இப்போ பாருங்கள் சியில் வந்து உங்களுக்கு இப்படி ஆன்சர் வரும், இப்போ சிக்கு வந்து இவ்வளோ 1000 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி 10 கொண்டாந்து இப்போ ஏ ஈக்குவல் டினா எரர் வருது, இதையும் வந்து நம்ம பைட்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும். ஆனால் என்ன அந்த காஸ்ட் பண்ணால் இவர் இவரையும் வந்து லாங்காக மாற்றி அது வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும், தட்ஸ் அ காஸ்டிங் ரைட். இதுதான் சொல்கிறது இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிஸ் காஸ்டிங். ஸோ இது ரொம்ப முக்கியம், இந்த காஸ்ட் பண்ணுறது விஷயம் வந்து ரைட் இந்த மாதிரி தான். ஓகே, இந்த ப்ரோக்ராம் டைம் நிறைய பேர் இந்த காஸ்டிங்னு சொல்லி ஒன்று பார்ப்பாங்க. ஓகே, இந்த காஸ்டிங் வந்து இப்போ இப்போ இவர் இது வந்து சின்னவர்னால் இவரையும் வந்து என்னது கன்வெர்ட் பண்ணோம், இதுக்காக லாங் கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு காஸ்டிங் விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இம்ப்ளிசிட் காஸ்டிங்னா இது வந்து சின்னது, இப்போ என்னது இது வந்து பெருசு பெரிய ஒருத்தரை கொண்டு போய் சின்ன ஒருத்தருக்கு வந்து போட முடியும், சின்ன வேல்யூக்கு வந்து ஈக்குவல் பண்ண முடியும். அதே பெரிய சின்ன வேல்யூவை வந்து ஈக்குவல் பண்ணோம்னா பெரிய ஒரு டேட்டா டைப்புக்கு வந்து அது எரர் காமிக்கும். அப்போ நமக்கான டேட்டா டைப்பை அசைன் பண்ணணும். இப்போ இன்டர்னா இன்டர் நேம் நம்ம கொடுத்தோம்னா இவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ வந்து இது எப்படி காஸ்டிங் ஆகுதுன்னா, இப்போ வந்து லாங் தானே, இப்போ வந்து இவர் இன்ட் தானே, இன்ட்டை வந்து ஈக்குவல் பண்ணுறோம் டிக்கு, டினா லாங்குக்கு. அப்போ இவர் டேட்டா டைப்பை கொடுக்குற நேரம் இங்கே காஸ்ட் பண்ணுற நேரம் இவர் வந்து ஒட்டோவாக வந்து இந்த லாங்கு கன்வெர்ட் பண்ணுவார். கன்வர்ஷன் பண்ணதுக்கப்புறம் இவரும் இப்போ வந்து இன்ட் இல்லை, இவர் லாங்காக உருவாகி பிரிண்ட் பண்ணுவார். இப்போ சின்ன டேட்டா டைப்பை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது காஸ்ட் காஸ்டிங் சொல்லி எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங்னு சொல்லலாம், இது இம்ப்ளிசிட் காஸ்டிங் ரைட். இது வந்து ரொம்ப முக்கியம், நம்ம காஸ்டிங் யூஸ் பண்ணுறது. இப்போ ப்ரோக்ராமிங் நம்ம காஸ்டிங்கிறதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பெரிய பெரிய ப்ரோக்ராமிங் நம்ம எழுதுகிற நேரம் ஜாவாவிலாம் காஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ரைட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரைட். இப்போ இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ரைட். இப்போ நான் இதில் வந்து அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதை அப்படியே விட்டுட்டு எடுத்துறேன் காஸ்டிங்கை, இப்போ அவங்க விளங்கியிருக்கோம் நம்ம காஸ்டிங். அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ணது வந்து நம்ம போன காலத்தில் ஷியா. இப்போ சார் ஈக்குவல் நேம் வந்து நான் கொடுக்க போகிறேன் இந்தியா. இப்போ சா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நான் வந்து ஏன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு வேல்யூஸை மட்டும்தான் நம்மளால் ப்ரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஒரு கேரக்டர் மட்டும்தான்.
இப்போ நீங்கள் ஏன் எரர் காமிக்கிறது, இது வந்து டபுள் கொட்டேஷனில் போட முடியாது சார் எழுதின நேரம், நம்ம சிங்கிள் கொட்டேஷனை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து நம்ம ஒரு ஒரு ரூல் ஜாவாவில், சார் நீங்கள் யூஸ் பண்ண வேரியபிளில் சிங்கிள் கொட்டேஷன் தான் யூஸ் பண்ணணும், டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ண எரர் வரும். இதே வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் இந்தியான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் என்னென்னா எப்படி யூஸ் பண்ணுங்க, டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போடலாம். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி காட்டுங்க, இப்போ சேரில் வந்து இன்னும் ரெண்டு மூணு எழுதுவோம் எப்படி, எரர் காமிக்குது. ஒன்று மட்டும் தான் என்னால் எழுத முடியும், சார் வந்து ஒரு கேரக்டர் மட்டும்தான், ரெண்டு கேரக்டர் போட்டோம்னா எரர் வரும். இல்லை பார்த்தீங்கன்னா, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் எழுதிட்டு இப்போ ஏஏ கொடுப்போம், அடுத்து வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இதை நேமையும் காப்பி பண்ணிட்டு இதில் கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஐன்றது வந்து இந்த சேரில் வந்து ஐன்றது பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த நேம் வந்து இந்தியான்றது நேம்ன்ற வேரியபிள் தொடங்கி இது பிரிண்ட் ஆகியிருக்கு. ஓகே, சிம்பிளாக நான் வந்து விளங்கப்படுத்திருக்கேன். ரைட், வெரி சிம்பிள் கான்செப்ட் இது. இதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நம்ம படிச்சுட்டு போகணும். இது இப்போ ஐ வந்து எதில் ஸ்டோர் ஆகுது, ஏல ஸ்டோர் ஆகுது, இந்தியா வந்து இந்த நேம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அப்போ நாங்கள் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ரைட், இது இந்த டேட்டா டைப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ரைட், அடுத்து வந்து நம்ம என்ன சொல்கிறது வந்து ஃப்ளாட் அண்ட் ஸ்ட்ரிங். இப்போ ஃப்ளாட் இது வந்து ஏ ஈக்குவல் 25 தசம் 5 எஃப்னு யூஸ் பண்ணும். ஃப்ளாட் டேட்டா டைப் யூஸ் பண்ணால் எதுக்கு யூஸ் பண்ணுறது, நம்ம தசம தானங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளாட் டேட்டா டைப். ரைட், இப்போ இதை வந்து இது வந்து சின்ன வேல்யூஸ், இப்போ பெரிய வேல்யூஸை நம்ம இதாக ஸ்டோர் பண்ணிடாது. ஓகே, இது வந்து பெரிய வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண, சின்ன வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண ஃப்ளாட் யூஸ் பண்ணலாம். பெரிய வேல்யூஸ் வந்து நம்ம டெசிமல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சேலரி எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இப்போ வந்து 30,000 சேலரி தசம் 5. இதுக்கு வந்து எஃப் போட தேவையில்லை. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது டபுள். இப்போ என்ன வித்தியாசம்னா, ஃப்ளாட்டுக்கும் டபுள், இது வந்து சின்னது, அதான் நான் உங்களுக்கு வந்து பைட் சொல்லி கொடுத்தேன், அதாவது வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், அதாவது 32, இது வந்து கிட்டத்தட்ட 32 கேரக்டர்ஸ்க்கு ஸ்டாக் பண்ணலாம், இது வந்து 64 கேரக்டர்ஸ் பெருசு, இது சின்னது. இப்போ சின்ன பெருமானம் இருந்தால் சேலரியெல்லாம் வந்து பெரிய லாக்ஸில் பே பண்ணுவாங்க, அப்போ நம்ம சேலரியெல்லாம் வந்து இதில் தான் நீங்கள் ஸ்டாக் பண்ணுவோம், ஃப்ளாட்டில் இல்லாது. ஓகே, இப்போ சேலரியல் சம்மந்தமான செய்கிற நேரம் நம்ம வந்து எப்போவுமே இது தான் யூஸ் பண்ணுவோம், டபுள் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எம்ப்ளாய், இது வந்து அந்த ஆவரேஜ் கால்குலேஷன் அதுக்கெல்லாம் பெரிய அளவில் ஆவரேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறேன்னு சம்டைம் நம்ம வந்து ஃப்ளாட் யூஸ் பண்ணலாம், இது டபுள் தான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே. ஓகே ரைட், இப்போ அதில் வந்து ஏ கொடுத்து இப்போ இதில் பிரிண்ட் பண்ணி காட்டணும்னா, நம்ம உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் தான் ஆஸ் அ ப்ரோக்ராமர், நீங்கள் தான் யூஸ், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் செய்கிறேன்னா நீங்கள் ஃப்ளாட் யூஸ் பண்ணலாமா டபுள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் தான் மைண்டுக்கு எடுக்கணும். இப்போ நான் சொல்லலை அதிங்கன்னா, அதாவது உங்களோட ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எந்த டேட்டா டைப்பை சூஸ் பண்ண போகிறீங்க அது உங்கள் மைண்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும், வெதர் ஃப்ளாட்டோ டபுள். ஓகே, ஆனால் இதில் கேரக்டர் வைஸ் இது தான், ஏன்னா இது நான் இதில் வந்து ஏன் அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, சிலவங்க வந்து எல்லாத்துக்கும் இன்டை யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் டபுளை யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லை. அப்படி யூஸ் பண்ணால் என்ன ஆகுனா, ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணும், உங்கள் ப்ரோக்ராமிண்ட மெமரியிட ஸ்பேஸ் வந்து கூடும், கூடனா ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுற நேரம் மெமரி ஸ்பேஸ் கூடனா உங்களோட மெஷின் ஸ்ட்ரக் ஆகும். இப்போ அதனால் ஏன்னா இந்த இவ்வளோ பைட்டை எடுக்கும், அது இந்தந்த கேரக்டர்ஸ்க்கான பைட் எடுக்கும், அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து சின்ன சின்ன டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் இத்தனை டேட்டா டைப்ஸ் வச்சுருக்கா ப்ரோக்ராமிங் டைம்ஸில். இப்போ நிறையா பேர் நிறையா ப்ரோக்ராமர்ஸ் வந்து இதெல்லாம் இந்த ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை, அவங்க பாட்டில் ப்ரோக்ராமிங் எழுதிட்டு போகணும், அதனால் இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க, பைட்டுக்கு வந்து இந்த கேரக்டர், ஷார்ட் இந்த கேரக்டர், இன்ட் இந்த கேரக்டர், லாங் இந்த கேரக்டர், ஃப்ளாட் இந்த கேரக்டர், டபுள் இந்த கேரக்டர், சேர்ஸ். இது நார்மலாக சேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மேல் ஃபீமேல் ஜெண்டர் யூஸ் பண்ணுற நேரம், அடுத்தது வந்து பாஸ்ட்டை அதாவது வந்து கிரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா ரைட், இப்போ உங்களுக்கு டேட்டா டைப்ஸ்க்கு வந்து வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியலில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.